வெல்கம் டு தி ஷோ. இது சக்தி இன் டாக்டர் லைவ் வித் மீ அனுஷினி. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் கேன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓரல் கேன்சர் எதனால ஏற்படுது, இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம், இந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக டாக்டர் கிருபாகரன் இன்றைக்கி ஷோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஓரல் கேன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி எங்களுக்காக கொஞ்சம்? வாய் புற்றுநோய் என்றால் இது ஒரு பொது டேர்ம், அதாவது பொது சொல். இந்த வாய் புற்றுநோயை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று விதமான புற்றுநோய்கள் இதில் இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஆராய போகிறது இதில் அந்த பொதுவான ஒரு புற்றுநோய், அதாவது ஓரல் ஸ்குவாமஸ் செல் காசினோமான்னு, அதாவது வாய் உள்புற மென்தோளிலே ஏற்படுகின்ற அந்த ஒரு புற்றுநோய்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் எங்களுடைய சமுதாயத்தில் இன்றைக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. சமுதாயத்தில் மட்டுமில்லை, அதாவது எங்களோட சுகாதார திணைக்களத்துக்கும் சுகாதாரத்துறைக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதை நாங்கள் இதுன்றது. அப்போ அந்த அப்படியான அந்த ஓரல் ஸ்குவாமஸ் செல் காசினோமான்ற அந்த இதை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். ஓகே டாக்டர். ஸோ இப்போது ஓரல் கேன்சர் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாலே நீங்களே சொல்லியிருக்கீங்க இது வந்து நிறைய விதமான வாய் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு மெயினான ஒரு பேசிக் ஐடியாவே இல்லை, எல்லாருமே வாயில் ஏற்படுற எல்லா புற்றுநோயும் ஒரு புற்றுநோய் தான் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வாயை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், வாயில் ஏற்படுற புற்றுநோய்கள் ரெண்டு மூன்று வகைப்படுத்தணும். அதாவது மென் தோலில் ஏற்படுகிற புற்றுநோய், அதில் கூட வகைகள் இருக்கின்றன. சரி, அப்போ மெலனோமா, ஓரல் கேன்சர் என்ற ஓரல் ஸ்குவாமஸ் செல் காசினோமா, அதாவது தோலில் ஏற்படக்கூடியது, மெலனோமான்றதும் ஏற்படக்கூடியது. ஆனால் இந்த சில புற்றுநோய்கள் வந்து மிக அரிதாகத்தான் காணப்படுது. இந்த ஸ்குவாமஸ் செல் காசினோமான்ற அந்த தனிப்பட்ட ஒரு வகை வந்து மிகவும் கூடுதலாக எங்களோட சமுதாயத்தில் காணப்படுது. அதாவது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா தெற்காசிய நாடுகளில் இந்த வகையான புற்றுநோய் வந்து மிகவும் பிரபல்யமாக காணப்படுகின்றது. இதே அடுத்து அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள் வாயில் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. இதை விட வாயிலுள்ள தாடைகள், வாயிலுள்ள தாடை எலும்புகள், இவைகள் கொஞ்சம் விசேஷமானவை. என்னென்னு சொன்னால் இந்த இதில் பற்கள் இருக்கின்றன. அப்போ அந்த பற்களை தருகிற அந்த இழையங்கள் வந்து இந்த பற்களை உருவாக்கினா பிறகும் வாயில் தங்கி இருக்கும். சில வேளை அதுகளில் இருந்து கூட புற்றுநோய்கள் ஏற்படும். ஆனால் அதுகள் வந்து அரிதாகத்தான் காணப்படுது. ஓகே டாக்டர். இப்போ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் டாக்டர்? நீங்கள் ஐடென்டிஃபை என்ற சொன்னால், முதலாவதாக இதன்ட குணங்குறிகள், நோய்க்குறிகள் எப்படி இருக்கும் என்று, அதாவது வாயில் புண்கள் ஏற்படலாம், ரைட். இந்த மாறாத புண்கள் வாயில், ஒரு இடத்துலேயே மாறாத புண்கள் ஒரு கனகாலம், ஒரு மூன்று மாதம், நாலு மாதம், ஆறு மாதமாக இருக்கலாம். அல்லது சில சில கட்டிகள் ஏற்படும் வாயில். இது இல்லாமல் சில வேளையில் வெண்படலங்கள், சிவப்பு படலங்கள், மற்றது உணர்ச்சியற்ற தன்மைகள், மற்றும் இந்த கழுத்தில் கூட இந்த நிணநீர் குழியங்கள் இருக்கிறபடியால் இந்த புற்றுநோய்கள் முதலில் வாய்க்குள்ள தெரியாமல் கழுத்தில் அந்த நிணநீர் குழியங்கள் அந்த இதுகளில் வீக்கங்கள், கழுத்தில் ஏற்படுற கட்டிகளாக கூட இது எங்களுக்கு காணப்படலாம். அப்போ இப்படியான நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் ஒரு வைத்திய அணுகுமுறையை வைத்தியரிடம் சென்று அந்த அவர்கிட்ட இருந்து ஆலோசனையை பெற வேணும். அப்போ ஆலோசனை பெற்று அப்போ அந்த வைத்தியர் அதை பற்றி பரிசீலித்து பார்த்துட்டு அவர் யோசிப்பார், இதுக்கு ஏதாவது மேலதிகமாக நாங்கள் டெஸ்ட்டுகள், அதாவது பரிசோதனைகளையும் செய்யணும். அந்த பரிசோதனையின் அடிப்படையில் தான் நாங்கள் கடைசி இறுதி முடிவு எடுப்போம், இது புற்றுநோயா இல்லையான்றது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா இதை கியூர் பண்ணக்கூடியதாக இருக்குமா? ரைட், அது ஒரு நல்ல கேள்வி. ஏர்லி ஸ்டேஜ் என்று சொல்லி உண்மையாக நாங்கள் இப்போ இந்த புற்றுநோயை வந்து, அதாவது ஸ்குவாமஸ் செல் காசினோமாவை வந்து நாங்கள் தரம் பிரிக்கிறோம். அதிண்ட சீரியஸ்னஸ், அதிண்ட எவ்வளவு தாக்கமாக இருக்கிறது என்ற ஒருவரில் அதை ஒரு நாலு வகையாக பிரிக்கிறோம். ஸ்டேஜ் ஒன், நிலை ஒன்று, நிலை ரெண்டு, நிலை மூன்று, நிலை நாலு, நாலு நிலைகள் இருக்கிறது. இதுக்குள்ள உபப்பிரிவுகளும் இருக்கின்றது. இப்போ எங்களுக்கு நடக்கிறது என்னென்றால், அதாவது நிலை ஒன்று நிலை ரெண்டில் வந்து அநேகமாக நாங்கள்
அதை வெற்றிகரமாக அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும். நிலை மூன்று நிலை நாலும் வந்து சிகிச்சை அளித்தால் கூட எங்களை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அது அதை பூரண குணப்படுத்துறதுக்கு உள்ளாக்கலாமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஓகே டாக்டர், அண்ட் ஓரல் கேன்சருக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னென்ன டாக்டர்? ரைட், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொன்னால் இப்போ இதைத்தான் நாங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று மெயினாக சொல்கிறோம். அதாவது புகையில பாவனை அது ஒன்று, மற்றது பாரம்பரியமாக அதாவது புற்றுநோய் அவருடைய குடும்பத்தில் யாருக்காவது இருக்கும் என்று சொன்னால் பரம்பரை அலகுகள் கடத்தப்படும் என்று அவர்களுக்கும் ரெண்டாவது. மூன்றாவது மற்ற நோய்கள், அதாவது சீனி வருத்தம், டயபெட்டிஸ் அல்லது வேறு ஏதாவது இந்த சிறுநீரக வருத்தங்கள், ஈரல், அதாவது அவர்களுடைய அந்த இம்யூனிட்டி அவருடைய உடம்பில் உள்ள பாதுகாப்பு தன்மை குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த வாய்ப்புட்டு நோய் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. ஓகே டாக்டர், இதை நம்ம வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு சிம்டம்ஸ்களை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த சிம்டம் சில வேளைகளில் இந்த வாய்ப்புற்றுநோய் வந்தால் ஒரு விதமான இதுவும் இருக்காது, அதாவது நோவோ எரிவோ அதுகள் ஒன்றும் இருக்காது. நோய் வந்து கிட்டத்தட்ட நிலை மூண்டு அடைந்த பிறகுதான் அந்த நோயாளி வந்து அதை உணர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அப்படியான நேரத்தில் அவர்கள் சிகிச்சைக்கு வருவார். சிகிச்சை வந்து அந்த நேரம் சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னென்னா வாய் வந்து உணவு தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்கும் கேட்வே, அதாவது வாயில் இருக்குது. அப்போ வாய் வந்து நாங்கள் ஒரு இப்படி புற்றுநோயானது ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த ரெண்டு தொகுதியும் பாதிக்கப்பட போகுது. முதலாவது பாதிக்கப்படுறது உணவு தொகுதி, அதாவது அவர்கள் சாப்பிட இல்லாது மெல்ல இல்லாது விழுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு ரெண்டாவதாக உணவு அந்த நியூட்ரிஷன் அது நல்ல நிறை உணவு கிடைக்காது, கிடைக்காட்டில் அது கூட இந்த புற்றுநோயை இன்னும் கூட கூட வரப்பாக்கும். அப்போ அறிகுறி என்று பார்க்க போனால் சில பேர் அறிகுறிகளோடு இருப்பார்கள், சில பேருக்கு தெரியாது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா இந்த புகையில் பாவிக்கிற ஆக்களை பாவிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறோம். சில பேர் அதை நிறுத்த முடியாது செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படியானவர்களை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கட்டாயம் நீங்களே உங்களை பரிசோதித்து கொள்ளவேணும் அல்லது ஒரு வைத்தியசாலைக்கோ அல்லது கிளினிக்கோ இங்கே என்ன சிகிச்சை நிலையத்துக்கு சென்று உங்களோட வாயை பரிசோதித்து கொள்ளவும். ஓகே டாக்டர், ஸோ ஆரம்பத்துலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஏர்லியாக வந்து எவ்வளோ எவ்வளோ ஏர்லியாக நாங்கள் பார்க்குறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு. பட் இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க சிம்டம்ஸ் வந்து அவ்வளவா காட்டாது அப்படின்னு. ஸோ சிம்டம்ஸ் தெரியாமல் பேஷண்ட்ஸ் வந்து அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இப்போ அவங்களுக்கு கேன்சர் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் டாக்டர்? இது வந்து இப்படித்தான், இப்போ ஒன்று அதை நான் சொன்ன மாதிரிக்கு இப்போ புகையில் பாவனை அல்லது வித்தில் பாவனை பாவிக்கிற ஆக்கள் அந்த மதுபாவனை உள்ள ஆக்கள் தாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை செய்ய வேணும் என்று நான் சொல்லல, செய்ய நிறுத்த முடியாட்டில் அவர்கள் குறைந்தபட்சம் தங்களோட வாயை தாங்களே பார்த்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா அல்லது ஒரு கிளினிக்கு போய் அதை காட்டி எங்கேயாவது தங்களோட வாயை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது எங்களோட வைத்தியர்கள், அதாவது பல் வைத்தியர்கள், மற்றது சௌக்கிய அந்த பிஹெச்ஐ அவர்களுக்கெல்லாம் இந்த இதில் பெரிய பங்கு இருக்குது. அவர்கள் வந்து என்னால் இந்த அநேகமாக அவர்களெல்லாம் இந்த மக்களோட தொடர்பாக இருக்கிறார்கள். இப்போ பிஹெச்ஐ எம்ஓஹெச்சில் இருக்காங்க அவங்க வந்து இதையும் ஒரு அங்கமாக அதை எடுத்துக்கொள்ளலாம், அதாவது வாயை பரிசோதிக்கிறது. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் மதர், ஒரு பிள்ளை கிடைக்கிற அம்மாண்டு இதை மற்ற இதுகளை சௌக்கிய இதுகளை பார்க்கும் பொழுது வாயையும் ஒருக்காக பார்த்துக்கொள்ளலாம். பொதுவாகவே இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துலேயே கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆப்ரேஷன் தாண்டி வந்து வேறு எந்த ஒரு மெடிக்கேஷன்ஸுமே இருக்காதாடா? இல்லை இல்லை, இப்போ வாய்ப்புற்றுநோய் சம்பந்தமாக நான் சொன்னேன் பிரதானமாக சத்திர சிகிச்சை முறை. அதுக்கு அடுத்ததாக நான் கதிரியக்க அதாவது எக்ஸ்ரே ரேடியேஷன் சிகிச்சையும் இருக்குது கதிரியக்கம். இதை விட மருந்துகளும் இருக்குது வேதியியல். அப்போ இந்த மூன்றும் தான் பிரதானமாக இப்போ எங்களால் விஞ்ஞான ரீதியாக ஏற்கப்பட்ட சிகிச்சை முறைகள் இருக்குது.
இதை விட இப்போ வேறு சிகிச்சை முறைகள் ஆராய் நிலையத்திலே இருக்குது. ஆனால் இப்போ சிறப்பாக அதாவது இதை கையாள வேணுமெண்டா சத்திர சிகிச்சை தான் செய்ய வேணும். சில சந்தர்ப்பங்கள் எங்களை சத்திர சிகிச்சை செய்ய முடியாது. இப்போ ஒரு 80 வயது நோயாளி ஒரு ஆள் வந்திருக்கிறார், 80 வயது 85 வயது, அவருக்கு சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை அல்லது அவருக்கு ஹார்ட் வருத்தம், அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியாது என்றால் கதிர் சிகிச்சை அல்லது வேதியியல் சிகிச்சை அதாவது இம்யூனோ கீமோதெரப்பி அல்லது ரேடியோதெரப்பி அதெல்லாம் செய்து நோயை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கும் போது குணப்படுத்துறதுக்கு எங்களால் முடியாமல் இருக்கலாம். ஓகே டாக்டர், கீமோதெரப்பி செய்கிறது வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா டாக்டர் அது செய்கிறதுனால? கீமோதெரப்பி மற்ற புற்றுநோய்களை கொடுக்க கீமோதெரப்பிக்கு ஒப்பானது தான். அப்போ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். அதாவது உடம்பில் ஏற்கனவே அந்த மயிர்கள், தலைமயிர், முடிமயிர் கொட்டுறது, எலும்பு மச்சேன்ற இது குறைகிறது. மற்றது அவர்கள் வந்து ஒரு தொற்று நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாகிற தன்மை, இதுகளெல்லாம் அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஓகே டாக்டர், அண்ட் இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன டாக்டர்? ஆப்ரேஷனால் கன சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். அதில் முதலாவது என்னென்னா எந்த இடத்துல அந்த வாய்ப்புற்றுநோய் இருக்குது. இப்போ உதாரணமாக வாய்ப்புற்றுநோய் நாக்கில் இருந்தது என்று சொன்னால் அது எந்த இடத்துல இருக்குது? நுனி நாக்கில் இருக்குதா, அடி நாக்கில் இருக்குதா, ஒரு சைட் ஒரு பக்கத்தில் இருக்குதா அல்லது நடுவில் இருக்கா பறந்துருக்குதான்றது பொறுத்தது. அப்போ சில வேளையில் நாக்கில் ஒரு பகுதியை அகட்டலாம், சில வேளை நாக்கு முழுதையும் அகட்ட வேண்டி வரும். அப்படி அகட்டினால் அவருக்கு பேசுவது கஷ்டமாக இருக்குது. ஆனால் சில நோயாளியை நான் பார்த்துருக்கேன், நாக்கு அகட்டினா பிறகு கூட அதாவது மற்றவர்கள் விளங்கக்கூடிய மாதிரி சொற்களை பிரயோகிக்கிற ஆற்றலையும் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த தாக்கம் வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் அது பரவி இருக்குன்றது பொறுத்தது. ஓகே டாக்டர், அண்ட் இப்போ உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் வந்து ஓரல் கேன்சர் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குமா டாக்டர்? உணவு பழக்க வழக்கங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது நிறை உணவை நாங்கள் எடுக்காட்டில் அதுவும் கூடாது. ஆனால் இப்போ எங்கள்ட அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி நாங்கள் குறைய அந்த டிரான்ஸ்ஃபெட் அதுகள் இதுகள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். கூட சமுதாயத்தில் நாங்கள் அந்த பாவனையை கூடி கொண்டு போகுது. ஆனால் இன்னும் விஞ்ஞான ரீதியாக அதுக்கு ஒரு ஏற்கக்கூடிய ஒரு இது இன்னும் வந்து முடிவொண்டு வரையில்லை. அதனால் வாய்ப்புற்றுநோய் ஏற்படும். பிரதானமாக இந்த புகையில பாவனை, மது பாவனை அதுகள் தான் காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர், அண்ட் இப்போ இதை தாண்டி வந்து ஒருத்தங்களுக்கு வாய்ப்புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னா அது வந்து அவங்க ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் ஒரு ரீசனாக இருக்குமா டாக்டர்? அதுவும் ஒரு முக்கிய காரணி. அதாவது நீங்கள் நல்ல கேள்வி, வாய் சுகாதாரத்தை நாங்கள் பேணாமல் இருந்தால் அது கூட எங்களுக்கு இந்த வாய் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்குது. அது என்ன நடக்குதுன்னா என்ன புற்றுநோயும் வந்து எங்களுடைய ஒரு அந்த கலங்களில் ஏற்படுற மாற்றங்கள், அந்த கலங்களில் உள்ள டிஎன்ஏயில் ஏற்படுற மாற்றங்கள், இப்போ எல்லாருக்கும் அது அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. எங்களுக்குமே எடுத்துக்கொண்டால் நடந்து கொண்டு தான் இருக்கு. என்ன நடக்குது, எங்களோட உடம்பில் எங்களோட அந்த இம்யூனிட்டி நல்ல இதில் இருக்கிறபடியால் அப்படியான மாற்றங்கள் நடந்த உடனே அவை அதிலேயே அப்படியே நிர்மூலப்படுத்திக்கணும். இப்போ நாங்கள் எங்களோட இது சுகாதாரம் வாய் சுகாதாரம் கொஞ்சம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் அந்த இம்யூனிட்டின் அந்த தன்மை வந்து முழு வீரியத்தோட வேலை செய்ய எல்லாமே இருக்கும். அப்படியான நேரங்கள் அவைக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை விட இப்போ இன்னொரு இது வந்து கொண்டு இருக்குது, வைரஸ், அதாவது ஹியூமன் பப்பிலோமா வைரஸ், ரைட், எப்ஸ்டெயின் பா வைரஸ், இதுகள் வந்து வாயில் இருக்கிற புற்றுநோயோடு சம்மந்தப்படுதுன்னு இப்போ ஒரு சில இது ஒன்று ஆய்வறிக்கைகள்னு வந்து கொண்டு இருக்குது. ஓகே டாக்டர், அண்ட் இப்போ வந்து இந்த வாயின் நார்த்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அப்படின்னா என்ன டாக்டர்? ஓ, இது வந்து இது நான் அந்த ஏற்கனவே கூறினது மாதிரி ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்றது, அதாவது அவருடைய அந்த வாய் வந்து உள் தோல் வந்து கடினமாகி கொண்டு போகும். அதாவது நார்த்தன்மை, அதாவது வாய் தோலுக்கு கீழே நார்படிவுகள் கூடிக்கொண்டு போகும். இது வந்து கூடுதலாக ஏற்படுகிறது புகையில் பாவனை செய்கிற ஆக்களுக்கு.
அந்த வெத்தில் சாப்பிட்றாக்குறது, வெத்தில் பாக்கு பாக்கால் தான் இது வருது. அப்போ இது வந்து இந்த பாக்கு வந்து இப்போ ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் கூட பாவிக்கிற ஒரு தன்மை காணப்படுது. வெத்தில் இல்லாமல் ஒரு சில சில இதுகளோட, அதாவது அதுக்கு சுவையூட்டி பாக்குகளை பாவிக்கிற ஒரு தன்மை காணப்படுது. அப்போ இப்போ இளைஞர் சமுதாயத்தில் இந்த ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்றது மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸும் என்ன நடக்கும்னா, அந்த தோல் வந்து கடினமான உடனே அவர்களுக்கு வாயை துறக்க முடியாது, வாய் துறக்கிற அந்த அளவு வந்து குறைந்து கொண்டு போகும். அது அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு மிகவும் ஒரு மந்தமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறதால அவர்களுக்கு அது தெரியாமல் இருந்த உடனே அவர்கள் தங்களை அறியாமல் அப்படியே அதை பழக்க வழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்து இறுதியாக துறக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் வைத்திய ஆலோசனைக்கு வருவினான். அப்போ அந்த அப்படி வரைக்கில் அவருடைய தோலில் நியாயமான மாற்றங்கள் ஏற்பட்டுரும். அந்த தோல் வந்து மென்மையாயிடும். நாக்கில் வந்து நாங்கள் இந்த சுவையை உணர்கிறதுக்கு சுவை உணர்ச்சி கொண்ட டேஸ்ட் பட்டுகள் இருக்குது, அதுகளெல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ அவைகளை சுவையை உணர முடியாது. மற்றது நாக்கு கூட அசைக்க முடியாத அளவுக்கு வந்துடும். மற்றது அவர்களுக்கு வாய் சுகாதாரத்தை பேண முடியாது, வாய் துறக்க இல்லாத தானே. அப்போ அவர்கள் ப்ரஷ் பண்ணுறது அதுகளெல்லாம் கஷ்டமாக வந்துட்டுருக்கும். அப்போ அவர்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடிக்கொண்டு தான் போகும். அப்படியான ஒரு கட்டத்தில் அதை நாங்கள் அவர்களை பராமரிக்கிற சரியான ஒரு கஷ்டமான நிலையில் தான் நாங்கள் அவர்களை பார்க்குறோம். அப்போ இந்த வாய் நார்த்தன்மைன்றது இப்போ சமுதாயத்தில் நியாயமான ஒரு, அதாவது இந்த வெத்தில பழக்கம் உள்ள ஆக்களில் நியாயமான ஆக்களுக்கு அது காணப்படுது. ஓகே டாக்டர். அண்ட் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படி நம்ம பார்த்தோன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா டாக்டர்? ஓ, அதுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்னா முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது அவர்களை அந்த பழக்க வழக்கத்துலேருந்து ஆக்களை விடுவிக்கணும். அதுதான் முக்கியம். அதை விடுவிக்காமல் நாங்கள் அதுக்கு ஒன்றும் செய்யலாது. விடுவித்த உடனே நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், சில பேர் விடுவித்த உடனேயே தண்ட பாட்டிலே அவருடைய சாதாரணமாக அவர் உடல் நல்ல ஒரு தகுதியில் இருந்ததுன்னு சொன்னால் அவருடைய ஹெல்த் வந்து அந்த திருப்பி அந்த உடலே அவர் அந்த இதை குறைச்சி கொண்டு போகும். அப்படி செய்யலாத ஆக்களுக்கு நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்ல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மருந்துகள் இருக்கிறது அல்லது சத்திர சிகிச்சை இருக்குது. மருந்துகள் என்று சொன்னால் நாங்கள் மெயினாக ஸ்டீராய்டை தான் பாவிப்போம். ஸ்டீராய்டுன்னு சொன்னால் ஸ்டீராய்டை வந்து நாங்கள் அந்த தோல்களுக்குள்ள இன்ஜெக்ஷன் மூலம் செலுத்துறது, ஊசி மூலம் செலுத்தி விடுறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மற்ற இதுகளையும் பார்க்கணும். பழக்க வழக்கங்களை நிறுத்த வேணும், வாய் சுகாதாரத்தை மேம்படுத்த வேணும், மற்றது உணவு நிறை உணவு கொடுக்கணும், அந்த இதுகள் சத்து வாய்ந்த உணவுகளை கொடுக்கணும், மற்றது வாயை எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் செய்து அதை அவருடைய பழைய அளவுக்கு அந்த வாயின் அசைவை கொண்டாடுறதுக்கு நாங்கள் உற்சாகம் பண்ணுவோம். சில சந்தர்ப்பங்களில் இதுகள் சரிவராமல் போயிட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், வாயில் ரெண்டு பக்கம் இருக்கிற, அதாவது இருக்கிற அந்த மென் தோல்களை எடுத்து அந்த நார்த்தன்மையோடு இருக்கிற அந்த தோல்களை எடுத்து போட்டு வேறு எங்காவது இருந்து இளையங்களை அந்த டிஷ்யூக்களை எடுத்து அதில் வைக்க வேணும். அதுக்கு வேறு வேறு விதமான இடங்களிலிருந்து எடுக்கலாம். உதாரணமாக இப்போ காலிலிருந்து இந்த தோலை எடுத்து அங்கே இது பண்ணலாம். அப்படி கன இதுகள் இருக்குது. ஸோ டாக்டர், இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஓரல் கேன்சரை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வாயில் வர்ற எல்லா கட்டியுமே வந்து கேன்சர் தான் அப்படின்னு வந்து இப்போ எல்லாருமே டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு பயந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர், வாயில் வர எல்லா கட்டியுமே கேன்சர் தானா? அது நல்ல கேள்வி தான். நின்றுண்டால் நாங்கள் இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுதே அநேகமாக நேயர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் கொண்டு வரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ரெண்டு மூணு மாதத்துக்கு போது நாங்கள் இங்கே இந்த இதிலேயே ஒரு ஒளிபரப்பு செய்து நாங்கள் அதில் நேயர்கள் நியாயமான நேயர்கள் கேள்வி கேட்டு சந்தேகங்களை இதன்னொன்று இருந்தார்கள்.
இப்போ வாயில் வந்து உண்மையாண்டா வாயில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும். நாங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுவிதமான சாப்பாடுகள் சாப்பிடுவோம் அல்லது கடிப்பம் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்போம். வாய் எந்த நேரமும் ஒரு ஒரு தொழிற்சாலை தான், அதை இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அதில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். அப்போ வாயில் வர கட்டிகள் புண்ணுகள் அதுகளெல்லாம் நிச்சயமாக ஒரு கேன்சருன்றது அல்ல. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு கட்டி வருதுன்னு சொன்னால் அநேகமாக எங்களுக்கு நாங்கள் 40 வயதுக்கு குறைவாக இருக்கிறோம் உண்டு. ரெண்டாவது எங்களுக்கு வேறு நோய்கள் இல்லை, பரம்பரையில் எங்களுக்கு அப்படியான இதுகள் இல்லை, வருத்தங்கள் ஒன்றும் ஏற்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதை விட்டு பெரிசாக பயப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ சந்தேகமாக இருந்தால் நீங்கள் உடனே போய் அதை தீர்த்துக்கொள்ளலாம். ஆனால் வாயில் வந்து நியாயமான கட்டிகள் வரும். உதாரணமாக இந்த கூட வர சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த உதட்டில் ஒரு சின்ன இது பாயில் மாதிரி ஒரு இதொண்டு வரும், அது வந்து உமிழ்நீர் சுரப்பியிலேருந்து வாரது. அந்த உமிழ்நீர் சுரப்பியில் கணக்கு இருக்குது, சின்ன சின்ன உமிழ்நீர் சுரப்பி. நான் முதலே சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் என்ன நடக்குன்னா உண்டு, அவர்கள் அந்த உதட்டை கடித்து விடுவார்கள் அல்லது எங்கேயாவது விழுந்து உதட்டை காயப்படுத்தி அந்த உமிழ்நீர் சுரப்பியில் தாக்கங்கள் ஏற்பட்டு அது வந்து ஒரு சின்ன உமிழ்நீர் வந்து உள்ளுக்கு சேகரிக்கப்படும், அதாவது வெளியில் வராது சுரக்கப்படுற உமிழ்நீர். அப்போ அது ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அப்போ அது எல்லாம் ஒரு இது இல்லை. மற்றது கொமனாக நாங்கள் பார்க்குறது இந்த ஃபைப்ரோமான்றது அப்படியான இதுகள் வந்து இந்த கடிபடுற இடங்களில் ஏற்படலாம். இப்போ அநேகமாக நாங்கள் சாப்பிடும் பொழுது அல்லது பேசும் பொழுது எங்களோட நாக்கு கடிபடலாம் அல்லது சொக்கு அதாவது கன்னத்தில் உள்ள மென்தோல் கடிபடலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் அதுகளில் இருந்தும் சின்ன சின்ன கட்டிகள் வரலாம். இப்போ அதுகளெல்லாம் புற்றுநோய்க்கான அறிகுறி அல்ல, அவை புற்றுநோய்க்கான மாறவும் மாட்டுது. அப்போ அதையிட்டு நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால், அதாவது 40 வயதுக்கு மேலே நான் புகைப்பிடித்தல் இருக்கிறேன் அல்லது ஏதாவது அப்படி இருந்தால் எங்களோட பரம்பரையில் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனையை பெற்றால் நல்லா. ஓகே டாக்டர். அண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குமா டாக்டர்? நிச்சயமாக. எத்தனையோ இதுகள் நாங்களே நான் பார்த்துருக்குறேன். இப்போ நாங்கள் ஒரு இப்போ வாயில் ஒரு பகுதியில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு அதை சிகிச்சை முறைகளை எல்லாம் குணப்படுத்தி ஒரு சில வருடங்களின் பின் வேறொரு இடத்தில் புதிதாக அவர்களுக்கு அதை நாங்கள் சொல்ல செகண்ட் ப்ரைமரி கேன்சர்ன்னு சொல்லுவோம், அது வந்து அப்படி ஏற்படலாம். அப்போ அதற்காண்டி நாங்கள் என்ன செய்கிறது, எல்லாம் சிகிச்சை பெற்று பூர்ணமாக குணமடைந்தாலும் அந்த நோயாளிகளை நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் எங்களுடைய கிளினிக்கு அழைத்து அவர்களை பரிசோதித்து கொண்டு தான் இருக்கவன். ஓகே டாக்டர். அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த லிப்பில் ஏற்படுற கேன்சர், அதாவது உதட்டில் ஏற்படக்கூடிய கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம், இதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் டாக்டர்? ஓ, உதட்டில் ஏற்படும், உதட்டில் நியாயமான மாற்றங்கள் ஏற்படுற, உதட்டில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த உமிழ்நீர் சுரப்பிகளில் ஏற்படுற இதுகளால் வரலாம். அடுத்தது சில வழிகளில் அந்த பல்லுகள் சரியான சீரமைப்பில் இல்லாட்டில் அதுகளால் வர காயங்கள், நீண்ட நாள் காயங்கள் இருக்கலாம். அடுத்தது இந்த உதட்டில் ரெண்டு பக்கத்துலேயும் வெள்ளும் படலங்களை வாரது ஃபங்கஸ் கேண்டிடைசிஸ், அதுவும் இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு காரணமும் இல்லாமல், அதாவது காரணம் இல்லாமல் இந்த 40 வயதுக்கு மேலோ அல்லது இப்போ ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருந்து அப்படி இருந்து அவர்களுக்கு அப்படி ஒரு ஆறாத ஒரு புண் அங்கே இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணித்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சர்லேயே டாக்டர் இன்னும் ஒரு கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம், இதையும் ரொம்ப வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். த்ரோட் கேன்சரை ஒன்று வந்து இதுகளோடு சம்மந்தப்பட்ட ஒன்று தான். இப்போ எங்கள் இது வந்து எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடுகள் மாதிரி, இப்போ நாங்கள் இதை பெரிசா வேறுபடுத்த முடியாத அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொறுத்த மாதிரி த்ரோட் கேன்சரில் பெரிசாக வாரது இந்த லரிங்ஸ், அதாவது சுவாச பையின் உட மேலே இருக்கிற அந்த குரல் வளையோடு சேர்ந்து வார கேன்சர்கள் அதிகமாக காணப்படும். சிகரெட், அதாவது புகைப்பிடித்தலோட சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு அப்படியானதை வந்து அது ஒரு சரியான ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள்.
ஓகே டாக்டர். அண்ட் இப்போ வந்து பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் கேன்சரில் வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சைன்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து, இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள், நீங்கள் சொன்ன சிம்டம்ஸே வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கேன்சர் இருக்குது அப்படின்னு வந்திருப்பாங்க. ஸோ இல்லை, இதுதான் வந்து இந்த சைன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரல் கேன்சர் இருக்கும் அப்படின்னா, அது என்னென்ன சைன்ஸ் டாக்டர்? ஓ, இப்போ வந்து நாங்கள் முதலாவதாக சொல்ல போனால், அதாவது மாறாத புண்கள், நீண்ட நாட்களில் இருக்கிற புண்கள். இப்போ சில பேருக்கு வாயில் புண்கள் வரும், அதை நாங்கள் சொல்ல அப்டசால்சஸ் என்று, அதாவது புண்ணுகள் வரும் மறைந்து போகும். சில பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், புண்ணுகள் வரும் மறைந்து போகும், திரும்பி வரும், வரலாம் திரும்பி போகலாம். அப்படி இருந்தால் அதை நாங்கள் கேன்சர்ன்னு எடுக்கிறாது. இது ஒரு இடத்துலையே மாறாத ஏதாவது ஒரு புண் அல்லது தோல் ஒரு வித்தியாசம், தடிப்பாக இருக்குது, உணர்ச்சியற்று இருக்குது, அல்லது நீங்கள் முதல்ல கூறின மாதிரி அந்த இரத்த கசிவு இருக்குது அந்த இடத்துல, இதுகளை பார்த்து அவர்கள் தாங்களை இதன் கொள்ளணும். அதோடு நான் சொன்ன மாதிரி அவர்கள் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதாவது தங்களோட பரம்பரையில் அது இருக்குதா, அல்லது தாங்கள் அந்த இது விதம் பாவிக்கிறது, புகையில் வெட்டுறாதல் பாவிக்கிறாதல் இருக்குதா, மற்ற வருத்தங்கள் ஏதாவது இருக்கா, நீரிழிவு வருத்தங்கள் அல்லது சிறுநீரக கோளாறுகள், மற்ற உடம்பில் ஏதாவது அவர்களுக்கு மிகவும் இதான வருத்தங்கள், பாரதூரமான வருத்தங்கள் இருந்தால், அதோட வாயில் மாற்றங்களும் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ டாக்டர், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டங் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, நாக்கில் ஏற்படக்கூடிய கேன்சர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓ, நாக்கில் ஏற்படுற கேன்சர் வந்து கொஞ்சம் பாரதூரமானது. ஏனென்று சொன்னால், நாக்கில் வந்த உடனே நாக்கு ஒரு அசைகிற அங்கம். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த புற்றுநோய்க்கான இந்த கலங்கள் வந்து இலகுவாக அசைஞ்சு, அதோட இது ஒரு சரியான இரத்த ஓட்டம் கூடின ஒரு பகுதி, அதோட மசில்ஸும் இருக்குது, நடுங்கிற நாக்கு தான் கூட வேலை செய்யும் எல்லாருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, மற்ற இடங்களுக்கு இந்த புற்றுநோய் பரவிடும். முதலாவதாக கழுத்துக்கு போயிடும், கழுத்தில் உள்ள அந்த சொல்கிறது நிணநீர் அந்த கட்டியல் இருக்குது தானே, அந்த அதுகளுக்குள்ளே போயிடும். அப்போ நாங்கள் நாக்கில் ஒரு புற்றுநோய் வந்தால் அந்த நோயாளியை கொஞ்சம் கவனமாக, இன்னும் கூட கவனம் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது இப்போ புற்றுநோய் சத்திர சிகிச்சை செய்யக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம், வாயில் உள்ள அந்த புற்றுநோயை அகற்றவணும். அந்த புற்றுநோயை அகற்றுறதுக்கு, அதுக்கு அகற்றும் பொழுது நாங்கள் எவ்வளவு அகற்றுறதுன்றது முடிவு செய்கிறது, அந்த அந்த புற்றுநோய் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அதிண்ட அந்த மார்ஜின், அதிண்ட எல்லையிலிருந்து நாங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அல்லது 1.5 சென்டிமீட்டர் விட்டு தான் நாங்கள் எடுக்கணும். அதாவது நல்ல இழையங்களையும் நாங்கள் அகற்றணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து ஓரல் கேன்சர் அப்படின்ற வந்து நிறைய பேருக்கு ஓரல் கேன்சர்னா என்ன, அதாவது வாய் புற்றுநோய்னா ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் இன்றைக்கி டாக்டர் வந்து நமக்கு அப்படி அது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்பவுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இன்றைக்கி ஷோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டாக்டர். நான் வந்து வேறொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ அனோஷினி சைனிங் ஆஃப். பாய் பாய்.